ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு இலக்கியங்கள் குறிப்பிடுவது போல வெறும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அல்ல. அதற்கும் முன்னர் பல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பல வரலாற்றிற்கு முந்தைய பாறை ஓவியங்கள் இதற்கு சாட்சியாக உள்ளன. குறிப்பாக மாடுகளை பழக்கப்படுத்துவது என்ற முறை சுமார் 10000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாகி உள்ளது. அது உலகில் 2 பகுதிகளிலிருந்து உருவாகி பரவலாகி உள்ளது. குறிப்பாக ஈரான், சிரியா, லெபனான், ஜோர்டான் போன்ற நாடுகளில் பழக்கப்படுத்தப்பட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு பரவலாயிற்று. அதுபோல சிந்து சமவெளி பகுதிகளில் திமிழ் உள்ள மாடுகள் பழக்கப்படுத்தப்பட்டு ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பரவலாகியது. ஒரே காலகட்டங்களில் மாடுகள் 2 வகைகளில் இவ்வாறாக பழக்கப்படுத்தப்பட்டு உலகெங்கும் பரவத் தொடங்கிற்று. ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு திமிழ் கொண்ட மாடுகளுடன் விளையாடும் ஒரு வடிவம். அந்த வடிவம் குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவிற்கு அருகே உள்ள மடகாஸ்கர் தீவில் விளையாடப்பட்டு வருகிறது. அதுபோல கிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளிலும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் திமிழுடன் உள்ள மாடுகளுடன் விளையாடுவதாக தொடர்கிறது. இவ்விளையாட்டு நிகழ்வு தமிழகத்திற்கும் ஆப்பிரிக்க பகுதிக்கும் இடையே உள்ள தொல் ஒற்றுமையை காட்டும் விதமாக உள்ளது. வேட்டை சமூகம் ஒரு காலகட்டத்தில் கால்நடை சமூகமாக மாறுகிறது. ஏனென்றால் வேட்டையின் போது ஏற்படும் சிரமம் போன்ற காரணங்களால் புதியதொரு வாழ்க்கை முறைக்கு கால்நடை சமூகம் தன்னை தயார் செய்தது. வேட்டை சமூகம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கால்நடை சமூகமா மாறுது. ஏன்னா வேட்டைக்கான சிரத்தைகள் வந்து புதிய ஒரு வாழ்க்கை முறையை கால்நடை சமூகம் வந்து எதிர்கொள்ள தயாராகுது. இப்ப பாக்குற இந்த பெயிண்டிங் வந்து கருக்கியூர்ல வரையப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஓவியம் இது. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியமாக தான் இருக்கணும். அதுக்கு 4000 வரைக்கும் கூட கொண்டு போனோம். அது மட்டுமே நம்ம ஆய்வு பண்ணா இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று இருக்கும். இந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு 3 பேர் நிற்கிறாங்க. இந்த 3 பேரும் 3 பொசிஷன்ல மாடு பிடிக்கிறது மாதிரி நிற்கிறாங்க. அது இன்னைக்கும் மாடு பிடிக்கிறவங்க ஜல்லிக்கட்டுல எப்படி பிடிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை தான் அன்னைக்கு பண்ணிருக்காங்க. இதுவும் மாடு பிடிக்கிற காட்சி. இத பாத்தீங்கன்னா கூட்டமா ஒரு மாடுகள் இருக்கு. அந்த மாடுகளை சுத்தி வந்து கரெக்டா மாதிரி சேஸ் பண்றாங்க. மாடுகளை பின்னாடி 3 அடி 4 அடி அந்த மாதிரி மாடுகளை ஓட விட்டு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு காட்சி. இது வந்து மதுரை கிட்ட அணைப்பட்டின்ற இடத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப எளிமையா அந்த மாடை வரைஞ்சிருக்காங்க. ஒரு மாடு சின்ன ஸ்ட்ரோக்ல போட்டு ஒரு திங்களோட ஒரு மாடு இருக்கு, திங்களோட மாடு இருக்கு. அது ஒருத்தன் பிடிக்கிறான். அது பிடிக்கிற என்ன ஆவேசமா பிடிக்கிறான்ற அவனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா போய் அவனோட முடியெல்லாம் பறந்து இருக்கு, கை ஒரு ஸ்பீடு இருக்கு. இது இப்ப இந்த ஓவியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சியை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஓவியமா தான் இது இருக்கு. அடுத்து அந்த பிடிச்ச மாடுகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவன் நடத்தி போறான். மாடுகளை வேட்டையாடுற நோக்கம் கிடையாது. மாடுகளை வச்சு புதிய ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்குன்றது அவங்க அவனுக்கு தோணிக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடுகள் இருக்கும். இதுல 3 பெரிய மாடு, 2 கண்ணுக்குட்டி. ஒரு கூட்டத்தவே கூட்டிட்டு போறான். 2 பேர் கையில ஒரு குச்சி வச்சிருக்காங்க. வேட்டையாடல, கையில அம்பு கிடையாது, இவங்க கையில வேற ஆயுதங்கள் கிடையாது. மாட்டை அச்சுறுத்தணுன்றதுக்காக வந்து கையில ஒரு குச்சி வச்சிருக்கான். திரும்ப எல்லா மாடுகளுமே வரிசையா போயிட்டு இருக்கு. ஒரு மாடு மட்டும் திரும்பி வரணும். இது திமிழ் மாடுகள் உள்ள இடங்கள்ல தான் ஏறு தழுவுதல் போன்ற விளையாட்டு இருக்கு. மாடுகளோட விளையாட்டு பழக்கம் முழுவதும் தூரமே இருக்கு. ஆனா மாட்டுங்கிற ஏறி விளையாட்டு ஏறு தழுவுதல் எப்படி ஒரு விளையாட்டு வடிவம் வந்து குறிப்பா தென்னாட்டுல தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. ஸ்பெயின், இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற பகுதிகளில் மாடுகளை துன்புறுத்தி அதை ரசிக்கின்றனர். தமிழகத்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற வரலாற்றிற்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கரிக்கையூர், பழனிமலை தொடர்கள், மதுரை போன்ற பகுதிகளில் கிடைத்த ஓவியங்களில் மனிதர்களுக்கும் மாடுகளுக்குமான உறவை பலப்படுத்தும் இச்செயலை 10000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொல் சமூகம் கடைபிடித்து வருவது சிறப்பாகும். காளையை
ஒரு மிருகமாகவோ விலங்காகவோ மட்டும் நம் முன்னோர்கள் கருதவில்லை. அது நம் உணர்வோடும் உயிரோடும் கலந்துவிட்ட ஓர் உயிராகவே பார்க்கப்பட்டு வந்துள்ளது.